பண்ணிட்டு இருந்தத கெடுத்துட்டேன்னு பாக்குறியா? ஏன் சக்தி இப்படி எல்லாம் பேசுற? அப்படிலாம் எதுவுமே இல்ல. நீங்க அப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நல்லா இருக்கடா. இங்க நீங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க உங்க அம்மா உங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் ஜோசியர் கிட்ட பொருத்தம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஜாதக பொருத்தம் பாக்குறாங்களா? ரொம்ப நடிக்காத. ஐயோ சக்தி, எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு எதுதான் தெரிஞ்சிருக்கு? நீ இவ்வளவு சீப்பா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. இல்ல சக்தி, நான் என் பேர் சொல்லி கூப்பிட கூட உனக்கு அருகதை இல்ல. உன்னை காதலிச்சது, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணது, இதெல்லாம் நானே என் தலையில மண்ணள்ளி போட்ட மாதிரி என்ன சாகுற நிலைமைக்கு கொண்டு போயிட்டல்லடா. ஐயோ இத பாரு, நீயும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காத. நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த ராம் சர்னு சொல்லுவேன், அதானே? நீ அவர் மேல படி போடாத. ஓ அளவுக்கு அவர் மோசமானவர் இல்ல. சக்தி இல்ல சக்தி, பேசாத. நீ பேசினதெல்லாம் நம்பினது அப்போ, இனிமே உன்னை நம்ப மாட்டேன். தாலியை கழட்டி போட்டாலும் லீகலா ஒரு விஷயம் இடிக்குது இல்ல, இனிமே அதுவும் இருக்காது. டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கேன், இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, புரிஞ்சுதா? அப்பா அம்மாவை விட்டுட்டு உன்னை நம்பி வந்ததுக்கு எனக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டடா. காலேஜுக்கு போக முடியாம பண்ண, என் ஸ்டடீஸ் போயிடுச்சு, இப்போ வெளியே தலை கட்ட முடியாம பண்ணிட்ட. என்னையும் கேவலப்படுத்தி என் அப்பா அம்மாவையும் நாலு பேர் கேக்குற மாதிரி பண்ணிட்டியே. எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு, உங்க அம்மா நினைக்கிற மாதிரி அந்த ஸ்னேகாவிய கல்யாணம் பண்ணிக்கோ. சக்தி, அப்பதான் இந்த வீட்டுல எனக்கு கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கும். உங்க எல்லார பொறுத்த வரைக்கும் நான் பொழைச்சு வந்தத ஹாப்பியா நினைக்கிறீங்க, ஆனா எனக்கு அப்படி இல்ல, வேதனையா இருக்கு. உன்ன மாதிரி கேவலமானவன மறுபடியும் மறுபடியும் பாக்குறதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம்.